அபிமன்யன் கொண்ட மாலை, நான்காவது நாள் சண்டை, சைந்தவன் சண்டை, சைந்தவன் சண்டை, இரு நாடகத்தை இன்று ஓரிரவு நடத்த வந்திருக்கிறோம். அப்படின்னு சொல்றீங்களே, 13வது நாள் சண்டை வீர அபிமன்யு கொன்ற மாலை, 14வது நாள் சண்டை சைந்தவன் சண்டைன்னு சொல்றீங்களே, உண்மைதான். இந்த நாடகத்தில் நீங்க யாரு? நான் யாரு? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? எங்க அப்பா தான்டா. எங்கே இருக்கிறீங்க? எதுக்கு வந்தீங்க? உங்களால இன்று என்ன நடக்க போகிறது? நான் யாரு? என்னுடைய உங்களுடைய பெயர்? நான் எப்பேற்பட்டவன் தெரியுங்க. நீங்க யாரு? நீங்க எப்பேற்பட்டவனு சொன்னா தெரியும். நாய்ங்கிற சொல்றவா? ஓடாதே, ஓடாதே, ஓடாதே. Thank you.
முடியாது. பேருபட்ட வீரமகனை பெற்றார்களே, எங்க அம்மா அம்மா என் தாயோ காத்தாரிய பை. ஓ அத்தா, உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது என்ன? உன் தாய் காத்தாரியா? மன்னனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் பிறந்த என் பெயரோ துரியோதர மன்னன் சொல்றிய. தனரேக உள்ள வெங்கல யாருக்குமே சிற வணங்காத மன்னன், யாருக்குமே சிரத்த வணங்க மாட்டான்டா. வணங்காமுடி சேகரன் அறவா கொடியோன் என்ன பேருபட்ட மன்னன், நீ உன் தாய்க்கு முந்தியா? ரெண்டு காலுமே நல்லா தாண்டா இருக்குது. இல்லையா, காலெல்லாம் தூணு தூணா இருக்குது. தாய்க்கு ஒண்டியா பிறந்தீர்களா இல்ல சேர்ந்து பிறந்தவர்கள் உண்டா? ஏன் என்ன ஒண்டியா பிறக்க சொல்ற? நாங்க சேர்ந்து பிறந்தவர்கள் ஒன்னா இரண்டா அஞ்சா பத்தாயிரம் நாங்க ஆண் மக்கள் சரியாக 100. ஓ ஆண் பிள்ளைகளே 100. எங்களுக்கு 100 பேத்துக்கு ஒரே தங்கை துர்ச்சடை. ஒரே தங்கை துர்ச்சடை. சிந்து தேசத்து மன்னன் சைதவ மகாராஜனுக்கு திருமணத்தை செய்து கொடுத்திருக்கிறோம். உங்க தங்கச்ச? ஆமா சாமி. என்ன உன் தங்கச்ச நான் சேர்த்துக்கிட்டேன்? கத்தி வாயில விட்டு கொழாயில புடிக்க முடியும் நானு. இல்ல கணக்கலைங்க, அப்படி விவரமா சொல்ற ஆளு மொகரையும் பாரு. கண்ணு ஒன்றரை கண்ணு, இதுல வேற என் தங்கச்சி சேர சேத்திர கண்ணாயா போய் அங்க வேலை பண்ணுது. என்ன கொஞ்சம் நீங்க நான் என்ன சொல்றேன்னா, திருதராட்டி மன்னனுக்கும் காந்தாரிக்கும் ஆண் பிள்ளைகளே 100. ஒரு பெண் பிள்ளை தங்கச்சின்னு சொல்றீங்க? ஆமா. அவங்க பேரு துர்ச்சடை. ஓ துர்ச்சடை. ஏசாமி இல்ல ஒரு நியாயமா தான் கேக்குறேன். கேளு, இப்படி ஒரே ஒரு பெண்மணி தான் 100 ஆண் பிள்ளைக்கு ஒரே தங்கன்னு சொல்றீங்களே? ஏதாவது உங்க ஊர்ல இப்படி பண்டிகை போட்டா 100 பேத்து வீட்லயும் ஒரு நாளைக்கு இருந்தா கூட 3 மாசம் போயிடும், தங்கச்சி சாப்பிட்டு போயிடும். ஆமாப்பா. ஏதாவது உங்க வீட்டுல ஒரு பொணம் விழுந்துட்டா எப்படி? இல்ல ஏதோ ஒரு கட்ட காரியம். நாங்கள் எந்த நாட்டுல வந்து வருகிறோம்? சாம்ராஜ்யம் எது? ஓட்டாதே ஓட்டாதே ஓட்டாதே.